நீங்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் இயற்ற சொன்னால் தீர்மானம் இயற்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் மக்கள் தீர்மானம் ஏற்றிவிட்டார்கள், மக்கள் தீர்மானம் ஏற்றிவிட்டார்கள். உங்களை ஆட்சி கட்டளையில் இருந்து இறக்க வேண்டும் என்று வைத்த மக்கள் தீர்மானம் ஏற்றிவிட்டார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் 13 மாநிலங்களிலே சட்டமன்றத்திலே தீர்மானம் ஏற்றப்பட்டு இருக்கின்றது. நமது அண்டை மாநிலமான புதுச்சேரியிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார் அந்த முதல்வர் நாராயணசாமி சொல்கின்றார், என்னுடைய ஆட்சியை கலைத்தாலும் பரவாயில்லை, நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுவேன் என்று கூறி தீர்மானம் ஏற்றுகின்றார். ஆனால் நீங்கள் தீர்மானம் ஏற்ற முடியாது என்று கூறியீர்கள். நீங்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன வார்த்தைகளை, உங்களை பற்றி ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன வார்த்தைகளை உண்மையாக்கி விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்திலே முழு ஒத்துழைப்போடு ஈடுபடும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் குருசாமி அவர்கள், தோழர் முத்துராம் அவர்கள், இந்த போராட்டத்தினுடைய கூட்டமைப்பு தலைவர்களுக்கும் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது ஊரின் மேலான அன்பு உள்ளங்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் ஒரு சட்டத்தை அதை எங்கும் அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு மாநில அரசாங்கத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையால் தமிழக அரசு குஜராத்தின் 13 மாநிலங்களில் இதற்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றிய போதும் அதை கூட கொஞ்சம் கூட அதை கூட கண்காணிக்காமல் அதை அவருடைய வழியிலே நின்று கூட இந்த தீர்மானத்தை முன்மொழிவதற்கு மாறாக சட்டமன்றத்தில் பகிரங்கமாக இந்த நிறைவேற்ற முடியாது என்ற ஆணையத்தோடு சொல்லக்கூடிய தமிழக அரசாங்கமாக இன்னைக்கு ஆட்சி நிறைவேற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் செய்திருக்கக்கூடிய மிக மோசமான வன்மக்கரமான அடக்குமுறை வேண்டுகளுடைய விளைவாக இந்த போராட்டம் வீடுகொண்ட போராட்டமாக மாறியிருக்கிறது. மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை பின்வாங்குகின்றதை, மத்திய அரசாங்கம் இந்த சட்டங்களை வாபஸ் வாங்கும் வரை இங்கு தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் தொடரும். தொடரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய போராட்டங்களுக்கு கைகொடுத்து தமிழகத்திலே கைகொடுத்து வைக்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டங்களை கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டி பொய்யின் சார்பில் முகமது இப்ராஹிம் அவர்கள். அவுது பில்லாஹி மினஸ் சைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜமாத்துல் உலமா சபை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரின் மீதும் ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய குழந்தைகள் முதல் நம்மளுடைய பெண்கள், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள் வரை, நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய இமாம்கள் அனைவரும் இன்று வீதியில் வந்திருக்கின்றோம். இந்த பாசிச பாஜக அரசு நம்மளை வீதியில், வீட்டை விட்டு வீதியில் நம்மை வரவைத்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நாட்டை விட்டு நாம் வெளியேற்ற வேண்டும். இங்கே நாங்கள் உணர்ச்சியை தூண்டுவதற்காக